ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான், அதாவது ஆர்ட்ஸ் குரூப்புக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். 11th 12th நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 12th ஹிஸ்ட்ரியோட தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டது, சார் தமிழ் மீடியம் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுறது தான், 12th ஹிஸ்ட்ரியோட தமிழ் மீடியத்துக்கு தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த PDF ஃபைல் ஏன் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. சரியா, அதனால் இந்த PDF ஃபைல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். சரியா, அதனால் இதில் இந்த PDF ஃபைலில் இருக்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வந்து என்ன பண்ணணும் பார்த்தா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா வித் ஆன்சர்ஸோடு இருக்கனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பராக உங்களால் இப்போ மிதவாத தேசியவாதிக இறைஞ்சல் கொள்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹிங்ஸை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். இல்லைனா இதை மட்டுமே நீங்கள் எழுதினா கூட போதுமானது. ஏன்னா இந்த PDF ஃபைலில் இருக்க எல்லா ஆன்சர்ஸுமே, அதாவது பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு கீ ஆன்சர் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அதை வச்சு என்ன பண்ணுங்கன்னா டெரிவ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டின்ஸுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து என்ன சார் இவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க வேணாம். இந்த ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே கீ ஆன்சரில் இருந்துச்சு. இதை வச்சு நீங்கள் அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம், இல்லாட்டி இதை மட்டும் நீங்கள் எழுதலாம் கூட உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சுன்னு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் இந்த PDF ஃபைல் டவுன்லோட் பண்ணிங்க, டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.